எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களே எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்மளோட வந்து வீடியோஸ்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்தது எப்படின்னா, இந்த வாத்துக்கறி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. வாத்துக்கறினாலே நம்மளுக்கு மைண்டில் போகிறது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வாத்துக்கறி, வாத்து அப்படி தொங்க விட்டுட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, ரைஸோடு கொடுப்பாங்க, சாப்பிட்லாம். நான் வந்து இந்த தமிழ்நாடு ட்ரிப்பு போகும்போது சில விஷயங்கள் நான் நினச்சே பார்த்துருக்க மாட்டேன் நம்ம ஊரில் கிடைக்கும்னு. அதே மாதிரி அந்த லிஸ்ட்டில் வர்றது தான் இந்த வாத்துக்கறி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுத்தது, பயங்கர சர்ப்ரைஸ். இது என்னென்னா, நம்ம ஊரில் காவேரி நதி கரூர் நாமக்கல் பார்டரில் வாத்துக்கறி விற்கிறாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த டேஸ்ட்டு. என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது அங்கே போனதுக்கப்புறம் மெனு வந்து ரொம்ப சிம்பிள், இட்லி பரோட்டா. அவர் வந்து வாத்துக்கறி வந்து ரெண்டு வெர்ஷனை கொடுக்குறாங்க, ஒன்று கிரேவி குழம்பு மாதிரியும் ஒன்று வறுத்தம் கொடுக்குறாங்க. அப்புறம் முட்டை ஆம்லேட்டும் கலக்கியும் கொடுக்குறாங்க, அது வந்து வாத்து முட்டையிலே பண்ணுறாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்க, பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அங்கே போய் சாப்பிட்டா தான் தெரியுது அவ்வளோ டேஸ்ட்டு. அதுக்கு அவ்வளோ மக்கள் கிளம்பி வராங்க, வேறு வேறு இடத்துலலாம் வந்து அங்கே சரியாக சாப்பிட்றாங்க. இந்த எபிசோடில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் போடுறேன். நான் வந்து போகாமல் அதை மிஸ் பண்ணிட்டு வேற எங்கேயோ போகலான்னு பார்த்தேன், நல்லதாக போச்சு நான் போனேன். என்னோடய ஃபேவரட் ஃபஸ்ட்டு த்ரீல லிஸ்ட்டில் இது ஒன்று வந்துருச்சு. நீங்கள் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணலன்னா டெஃபினட்டாக உங்கள் லிஸ்ட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்புறமா எனக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம இப்போ வந்து நாமக்கல்லில் நிற்கிறோம். நாமக்கல்லில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரெண்டு விஷயம், ஒன்று வந்து இதோ வெத்தலை இங்கே தான் உற்பத்தி ஆகுதா, இங்கேருந்து தான் போகுது, ப்ளஸ் ரெண்டாவது வந்து இங்கே வாத்துக்கறி. ஸோ நம்ம வந்து வாத்துக்கறி இங்கே நிறைய இடத்துல இருக்குது, பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது, எங்கேயாச்சும் ஒன்று பெஸ்ட்டு வாத்துக்கறி சாப்பிடுவோம். அது இல்லாமல் நம்ம வந்து இப்போது இந்த வெத்தலை என்ன எப்படி போகுது, என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் போய் உள்ளார போய் பார்த்துருவோம். இந்த வெத்தலை தான் இங்கேயோ விளையுதா? இங்கே விளையுது. அப்படியா? நாமக்கலுக்கு அது ஃபேமஸ்ஸு, இங்கே தான் எல்லா இடத்துக்கும் போகுது. ஓ, இதே ஸ்பெஷல் வெத்தலையாக வெளியில் கிடைக்கிற மாதிரியே இது கொஞ்சம் பெருசாக இருக்குமா, அந்த மாதிரி ஏதாச்சும் எல்லா சைஸ்லேயும் இருக்குமா? ஓகே. வேறு வேறு ரகம் பேர்லாம் இருக்கா வெத்தலைக்கு? என்னென்ன பேர்? ஆ, வெள்ளக்குடி. ஆ, கப்பூரி முதியானா கொஞ்சம் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆ, இது ஆ, ஓகே ஓகே. ஸோ நம்ம ஊர்லலாம் இங்கே சாப்பிட்றவங்களே இதெல்லாம் புரியாமல் சும்மா சாப்பிட்றது அவ்வளோதான், நமக்கு இது பேர்லாம் தெரியல. ஆ, அது கப்பூரி வந்து காரமே இருக்காது, காரம் கம்மியாக இருக்குது. ஆ, ஃபஸ்ட்டு காம்பு பார்ப்போம். ம், சூப்பராக சூப்பராக. ஒரு கவுளி, கவுளி கணக்கில் தான் விற்பாங்களா? ஒரு கவுளிங்கிறது 105 வெத்தலையா எண்ணி தான் விற்பாங்களா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணி பண்ணுவாங்க, சில இடத்துல இந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கெல்லாம் நாமக்கல்லாம் எண்ணி தான் கொடுக்குறது. ஸோ ஒருத்தர் உட்காந்து எண்ணி இதை அடக்கிட்டு இருக்காரு. அப்படியே எவ்வளோ எவ்வளோ எண்ணிருக்கீங்க இதில்? எத்தனை கவுளி இருக்குது? 105 வெத்தலை ஒரு கவுளி, 104 கவுளி வந்து ஒரு செம. டெய்லி இங்கே ஏழாம் நடக்குமா? என்ன டைமில்? 11 வரைக்கும். ஓகே. வணக்கம். உங்க பேரு? மணிகண்டன். மணிகண்டன், நம்மளோட சப்ஸ்கிரைபர். இங்க ரெகுலரா சாப்பிடுவீங்களா நீங்க? அப்படியா? நாங்க ஒரு 12-15 வருஷம் பார்த்தீங்க இங்க தான் சாப்பிடுறீங்க. கூரக்கொட்டை எப்ப இருந்தா அப்ப இருந்து சாப்பிடுங்க. அப்படியா? ஓ, கூரக்கொட்டையில இருந்து முன்னாடி. ஆ, நல்லா இருக்கு. அதே பக்கத்துல தான் இப்போ வச்சிருக்காங்க. அவங்கள தான் வச்சிருக்காங்க, அவங்க ஃபேமிலி தான். ஓகே. என்ன பெஸ்ட் வாத்து? வேற என்ன இருக்கு? வாத்துலயே நம்ம வாத்து ஃப்ரை பண்ணி தரது, ஆம்லெட். ஓ, ஓகே. அது மட்டும் இல்ல, ஆடுலாம் இருக்கு. ஆடம் விடுவாங்களா? விடுவாங்க. ஆடு பண்ணலாம். பண்ண தெரியாது. சும்மா சரியா கூட பண்ணி தரோம். தெரியாது. வாத்து சூப்பரா இருக்கும். என்ன பார்ப்பீங்க நம்ம வீடியோஸில்? எல்லாமே ட்ராவல் நம்ம. அப்படியா? ரெகுலராக டைம் பாஸ் ஆகலனா கூட திடீர்னு யூடியூப்பில் போய் உங்களுக்கு வீடியோ பார்ப்போம். அப்படியா? தேங்க்யூ. ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் பார்த்ததுக்கப்புறம் எங்கேயும் பார்த்த மாதிரி. அதான் நீங்கள் பார்த்தீங்க, நான் அதான் சொல்லிட்டேன். நான் சரி, நான் தானே. என்ன பண்ணிருக்கீங்க? நான் பஸ்போர்ட்டில் ஆர்டிஸ்டாக. ஆர்டிஸ்டா? வா, ட்ராவல் பண்ணு.
ஓகே ஓகே. இது வச்சிருக்கீங்களா இன்ஸ்டா ப்ரொஃபைல் ஏதாச்சும் இருக்கா? இல்லை அது அதையும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. பஸ்ஸுக்கு மட்டும் நாங்கள் போனோம். பஸ்லையா? ஓகே, இது போகிற வர பஸ்ஸில் நான் உங்களை பார்ப்பேன். அதுலேயே இருக்கும். ஆ சூப்பர், சரி மணி பார்ப்போம். தேங்க்ஸ், நைஸ் மீட்டிங். ரொம்ப எனக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆ நன்றிங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? முருகேசன். தேங்க்ஸ். சரியா பாப்பா வரா பாப்பா. நாமக்கல் சைடு வந்தீங்கன்னா அந்த பார்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா வாத்துக்கு கறி ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் இந்த கதிர்வேலேருந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வராங்க. யாரை கேட்டாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் எப்படி எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜகஜோதியாக இருக்குது கூட்டம். கூட்டத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள். நாங்கள் அங்கே போய் உட்காந்து ஒரு ஒரு சாப்பாடோ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறோம். வாங்க ரேட்டிங்லாம் இங்கே போட்டிருக்கோம். சாப்பாடு என்ன இருக்குது? இட்லி தோசை போட்டா? இட்லி இட்லி எடுக்கும். இட்லி எடுக்கும். சரி என்னென்ன டைப் இருக்கோ கொஞ்சம் ரெண்டு மூணு. செமி கிரேவி, பெப்பர் ஃப்ரை, இது ரெண்டு ஆப்ஷனா? வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? ஆப்பாய் அது வாத்து ஆம்லேட் இருக்காமல்? ஆ அது அது ஒன்று. ஆ அது வாத்து முட்டையில் செய்வீங்களா? ஓ சூப்பர், அருமை. தேங்க்யூ. என்னென்ன இந்த வாத்துங்கிற கான்செப்ட் வந்து யூஸ்வலாக அது வந்து சைனீஸ் குசினில் தான் இருக்கும். ஸோ சைனீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக ஃபுல் வாத்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஸ்லைஸ் நல்லா கட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா டக்லேன்னு வேறு வேறு வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் இந்தியன் குசினில் இது வரைக்கும் நம்ம டக் வந்து ரொம்ப ப்ரிடாமினாக பார்த்ததில்லை. பட் இந்த ஏரியா இந்த பெல்ட்டில் மட்டும்தான். ஸோ காவேரிக்கு ரெண்டு பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி ஃபேமஸாக இருக்குது. இந்த சைடும் இருக்குது, நீங்கள் அந்த சைடும் போய் சாப்பிட்லாம். பட் இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் காற்று வாங்குது. இங்கே தான் அவ்வளோ கூட்டம். இப்போ நிச்சயமாக சம்திங் ஸ்பெஷல் அபவுட்டு. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு இதில் குழம்பு கொடுத்துட்டாங்க. அப்பா சரி சூடுப்பா, இது எனக்கு சரி சூடாக இருக்குது. கன்சிஸ்டன்சி நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டு சரியாக பண்ணிடுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மாதிரி அந்த அந்த ஷேப் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பர். இது என்ன? இது ஃப்ரையா? ஆம்லெட்டு. இது வந்து வாத்து முட்டையிலே கொடுத்துருக்காங்க. எல்லாமே அவன் இது தான் ஃபுல். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாத்து முட்டையில் ஆம்லெட். இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் வாத்து முட்டையில் ஆம்லெட் சாப்பிட்டதில்ல. அதே முட்டை மாதிரி இருக்குது, நார்மலாக இருக்குது. சில டைம் பயமுத்தி விடுவாங்க அது மாதிரி கவுச் அடிக்கும். அது ஒன்றுமே இல்லை, அதே கன்சிஸ்டன்சி அதே டைப்பில் தான். அருமை. இவ்வளோ மீட்டு வா. நல்ல காரசாரமாக இருக்குது. கறியிலையும் வந்து எந்த ஸ்மெல்லும் இல்லை. சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள் தோலை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள் இந்த தோலோடு சாப்பிடும்போது இந்த வாத்து கறியில் எனக்கு அதான் பிடிக்கும். அந்த கொஞ்சம் கொழுப்பாக கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கும். அது நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். நான் பயந்துகிட்டே வந்தேன், ஏன்னா வீட்டிலலாம் சில டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க எங்கள் ஊர்லலாம். அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்மெல் இருக்குது, அதனால பயந்து சாப்பிடவே மாட்டோம். இவங்களுக்கு கரெக்டாக லேக்கு தெரியுது எப்படி பண்ணணும்னு. ரொம்ப சூப்பராக பண்ணிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கறிய டெக்ஸ்டர் வைஸு இது வேறு மாதிரி சாப்பிடணுமா தவிர, இது டெக்ஸ்டர் விட்டுருந்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா மேலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட கன்சிஸ்டன்சி அதெல்லாம் பார்க்கும்போது நாட்டுக்கோழியோட கன்சிஸ்டன்சி இருக்குது. வித் திக்கர் ஸ்கின்னு டேஸ்ட் வந்து இந்த குழம்போட கிரேவியோட டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லியோட சூப்பராக சமைக்கும். அம்மன் இவருங்க கொஞ்சம் ஒரு வாத்துக்கறியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போன் போனோட தான் வருது. கதிர்வேல பாத்துக்கறி வந்து டாப் நாட்ச். ரொம்ப 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 சூப்பராக இருக்கு. உரப்பெலாம் அதிகமாக இருக்கும். பெப்பரில் தான் நல்லா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டார்க்கு கிரேவி நல்ல ஃப்ளேவர்ஸாக இருக்குது. சூப்பர் சான்சஸ். நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லாத்துலேயும் ப்ரிடாமினாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நிறையா இருக்குது.
நிறைய கருவேப்பிலை வச்சு போட்டு செஞ்சுருக்காங்க. ஆஹா, இங்கே பாருங்கள் எவ்வளோ நிறைய வெங்காயம் போட்டிருக்காங்க. இந்த வெங்காயம் போட்டு பண்ணாலே ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெறும் மசாலாவே அப்படி சாப்பிடுவோம். தஞ்சாவூரில் ஒருத்தர் வந்து மீட்டு கறி எப்படின்னா மட்டன் இருக்குல்ல, மட்டன் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாரு, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ தான் தெரியுது அவர் எங்கேயிருந்து வந்திருக்காருன்னு. இதே மாதிரி டைப், இதே சேம் கைண்ட் ஆஃப் டேஸ்ட் நம்ம நினைச்சு சாப்பிட்ருக்கேன். இதுக்கு அது மட்டனோட பண்ணி கொடுப்பாரு, ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாரு. நல்லா ஆனியன்ஸ் நிறைய தூக்கி போட்டு லைட்டாக எப்படின்னா எல்லாமே ஸ்பைசஸ் வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி அமேசிங் டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. மெயின் திங் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னா, எப்படி வந்து அந்த ஸ்மெல்லை போக்க வைக்கிறாங்க, எப்படி வந்து அது நார்மாலிட்டி கொண்டு வராங்கன்னு, அதுக்கு ஏதோ தனி வித்து இருக்கணும். பட் த ஃபுட் ஹியர் இஸ் அமேசிங். வாத்துக்கறி டக்கில் வந்து ஒரு இனிமையான டேஸ்ட்டோடு சாப்பிடணுன்னா டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணியே ஆகணும் நீங்கள். இட்ஸ் சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து வாத்து வறுவல் குழம்பு இது ஆம்லேட் எல்லாமே கிடைக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் யாராச்சும் கலக்கியும் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறதில்ல, அதுவும் ஆப்ஷன் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கணும். பட் இட்ஸ் அமேசிங், சூப்பராக இருக்குது, ரொம்ப அமிர்தமாக இருக்குது, சூப்பர் டேஸ்ட். டெஃபினட்டாக நீங்கள் முன்னாடியே டேஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் நல்லா எக்ஸைட்டடாக இருக்கேன், நல்லா சூப்பராக சாப்பிட போகிறேன். ஒரு தோசையும் போட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன். லைக் ஹெவன் ஆன் எர்த், அமேசிங், எவ்ரி பிட் டேஸ்ட் ஆசம், ஃப்ளேவர்ஸும் சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். குழம்பு அவ்வளோ டெம்பிங்காக இருக்குது, அரைச்சி விட்டு பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து தமிழ் இந்த இன்ஜினா வந்து மூணு பர்கர் குட்டி குட்டியாக சரியாக போடுங்க. தனியாக உங்களுக்கு நீங்கள் கறி கேட்டிங்கன்னா அதை கொடுக்குறாங்க. சரியாக இருக்கும், நல்லா ஊர் வச்சு மூணு பேர் நல்ல சூப்பராக சாப்பிட்டோம். இதுக்கு டோட்டலாக 630 தான் ஆச்சு. 6 பவுன் வந்து சூப்பர். வீட்டில் ட்ரை பண்ணும்போது கவுச்சு இங்கே கொஞ்சம் கூட கவுச்சு பார்த்தீங்கன்னா செஞ்சு அங்கே அப்படியே வீட்டில் போய் கழுவிட்டீங்கன்னா தெரியும். இதோ ரெஸ்ட் பண்ணீங்களா? பாப்பா.